பாரத வரலாறு ஒரு வெற்றி காவியம். ஹிந்துக்களே ஆனாலும் சிவாலிக் மலைப்பகுதியில் வாழ்ந்த ராஜபுத்திரர்கள் சீக்கியர்கள் மீது பொறாமை கொண்டனர். அனந்தபூரை உள்ளடக்கிய பிலாஸ்பூர் ராஜ்யத்தின் ராஜா தலைமையில் குரு கோவிந்த சிம்மனை வெளியேற்ற முயற்சித்தனர். அவர்களது தாக்குதல்கள் அனைத்தும் தோல்வியிலேயே முடிந்தன. இறுதியில் அவர்கள் கொடுமையாளன் ஔரங்கசீப்பை உதவிக்கு அழைத்தார்கள். 1705 டெல்லியின் கட்டளைக்கு இணங்க லாகூர் மற்றும் சர்ஹிந்த் பகுதியின் முஸ்லிம் படைகள் அனந்தபூர் வந்து குரு கோவிந்த சிம்மன் இருந்த கோட்டையை முற்றுகையிட்டன. சீக்கியர்களின் தீரமான போராட்டம் சில மாதங்கள் நீடித்தது. சீக்கியர்களின் உறுதி எதிரிகளுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தது. கோட்டைக்குள் கடுமையான உணவு பற்றாக்குறை ஏற்பட்டாலும் போராட்டம் தொடர்ந்தது. முகலாயரின் நம்பிக்கை துரோகம். இந்த நிலையில் இந்துக்களின் வரலாற்றில் தொடர்ந்து பாடம் கற்றுக்கொள்ள மறுக்கும் சம்பவம் நடந்தது. சீக்கியர்கள் அனந்தபூரை விட்டு வெளியேறுவதாக இருந்தால் பாதுகாப்பாக வெளியேற விட்டுவிடுவோம் என முஸ்லிம்கள் திருக்குரானை கொண்டு வந்து சத்தியம் செய்தார்கள். அதை நம்பி 1705 டிசம்பர் 5-6 இரவு சீக்கியர்கள் கோட்டையை விட்டு வெளியேறினார்கள். குருவும் சீக்கியர்களும் வெளியே வந்தவுடன் நம்பிக்கை துரோகம் செய்து எதிரிகள் ஆவேசமாக தாக்கினர். குருவின் வசம் இருந்த விலை மதிப்பற்ற பல நூல்கள் அழிந்து போயின. ஏராளமானவர்கள் கொல்லப்பட்டனர். குரு தன்னுடைய 4 புதல்வர்களில் மூத்த 2 மேலும் 40 வீரர்களுடனும் தப்பித்து 40 கிலோமீட்டர் தென்மேற்கில் இருந்த சம்கௌர் என்னும் ஊரை சென்றடைந்தார். ஆனால் பின்னாலேயே துரத்தி வந்த முஸ்லீம் படையுடன் போரிட்டு 5 தவிர குருவுடைய 2 குமாரர்களான அஜித் சிங் 18 மற்றும் ஜுஜார் சிங் 14 உட்பட அனைவரும் டிசம்பர் 7 அன்று வீரமரணத்தை தழுவினர். அந்த 5 மீண்டும் கல்சாவை வலுப்படுத்துவதற்காக குருவை பாதுகாப்பாக தப்பிச் செல்ல வேண்டினர். 3 சீக்கியர்களுடன் கனிகான் மற்றும் நபிகான் என்ற 2 முஸ்லீம் பக்தர்களின் உதவியுடன் மால்வா பகுதிக்கு சென்று அதன்பின் தினா என்ற ஊரை அடைந்தார். அங்கு சில 100 பிரார் இனத்தைச் சேர்ந்த வீரர்களை குரு கோவிந்த சிம்மன் தயார் செய்தார். குரு கோவிந்த சிம்மனுடைய தாயார் மாதா குஜ்ரியுடன் இளைய புதல்வர்களான ஜோராவர் சிங்கும் 9 மற்றும் ஃபத்தே சிங்கும் 6 கங்கு என்ற வேலையாளால் காண்பித்து கொடுக்கப்பட்டு சர்ஹிந்த் பகுதியின் முஸ்லீம் ஆளுநரான வாசிர் கானால் கைது செய்யப்பட்டார்கள். பச்சிளம் பாலகர்களானாலும் அவர்கள் சிங்கத்தின் குட்டிகள். முஸ்லீம் மதத்துக்கு மாற மறுத்துவிட்டதால் உயிருடன் சுவரெழுப்பி கொல்லப்பட்டார்கள். இது நடந்தது டிசம்பர் 13. அதை தாங்க முடியாத குருவின் தாயார் அன்றே உயிரை விட்டார். தினாநகரில் இருந்து மேலும் மேற்கு நோக்கி செல்லும் போது டிசம்பர் 29 அன்று கித்ரானா ஏரிக்கரையில் முஸ்லீம் படைகள் சூழ்ந்து கொண்டன. கடுமையான யுத்தம் நடந்தது. எண்ணிக்கையில் அதிகம் இருந்தும் சீக்கியர்களால் குருவை பிடிக்க முடியவில்லை. அனந்தபூரின் நீண்ட முற்றுகையின் போது விலகிச் சென்ற 40 சீக்கியர்கள் தற்போது திரும்பி வந்து மாயி பாகோ என்ற பெண்ணின் தலைமையில் தாங்கள் இழைத்த பாவத்துக்கு பரிகாரமாக சண்டையிட்டு அனைவரும் பலிதானமாகினர். அவர்களை குரு ஆசீர்வதித்தார். புனிதமான அந்த இடம் ஒரு வழிபாட்டு தலம் மற்றும் குளத்துடன் முத்சர் என அழைக்கப்படுகிறது. குருவின் ஆன்மீக இலக்கிய பணிகள். அதன்பின் லக்கி என்ற வனப்பிரதேசத்தில் தங்கியிருந்துவிட்டு குரு கோவிந்த சிம்மன் தற்போது தம்தமா சாஹிப் என அழைக்கப்படும் தால்வாண்டி சாபோ என்ற இடத்தை 1706 ஜனவரி 20 அன்று சென்றடைந்தார். அங்கு 9 தங்கியிருந்தார். அது ஒரு புண்ணிய காலம். அப்போது ஏராளமான சீக்கியர்கள் அவரை வந்தடைந்தனர். புனித நூலான ஆதி கிரந்தத்தை பாயி மணிசிங்கின் உதவியுடன் திருத்தி பிரதி எடுத்தார். ஏராளமான அறிஞர்களுடன் பல இலக்கிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டு காசியை ஒத்த ஒரு கல்வி மையம் போன்று அது அந்த இடம் தோற்றமளித்தது. அதனால் குருவின் காசி என போற்றப்பட்டது. 1706 அக்டோபர் 30 அன்று குரு தெற்கு நோக்கி பயணமானார். அவர் ராஜஸ்தானின் பாகோர் அருகில் இருந்தபோது 1707 பிப்ரவரி 20 ஔரங்கசீப்பின் மரண செய்தி வந்தடைந்தது. அதன்பின் டெல்லியில் ஔரங்கசீப்பின் மகனான மௌஜம் பகதூர்ஷா என்ற பெயருடன் ஆட்சியில் ஏறினான். பதவி சண்டை நடந்த அந்த சமயத்தில்
அவனுக்கு ஆதரவாக சீக்கிய படை ஒன்றை குரு அனுப்பினார். பகதூர்ஷாவினுடைய அழைப்பு கிணங்கி ஆக்ராவில் அவனை சந்தித்துவிட்டு July 23 அன்று பஞ்சாபை நோக்கி பயணமானார். போகும் வழியிலெல்லாம் குருநானக்கின் போதனைகளை பரப்பிக்கொண்டே சென்றார். வாசிர்கானை பழிவாங்கி பஞ்சாபை மீட்க புறப்பட்ட பந்தா பைராகி இதற்கிடையே August 14 அன்று தப்தி நதியை கடைந்தார் குரு. நாந்தேட் என்ற இடத்தில் வந்து சென்று தங்கினார். அங்கு மாதோதாஸ் என்ற பைராகியை சந்தித்தார். அவர் சீக்கியராகி குரு பக்ஸ் சிங் என்ற பெயருடன் கல்சாவில் இணைந்தார். பந்தா சிங் அல்லது பந்தா பைராகி என்று பொதுவாக அழைக்கப்பட்ட அவருக்கு பந்தா பகதூர் என்ற பட்டத்தை குரு வழங்கினார். அவரை சர்ஹிந்தின் நவாப் வாசிர்கானை தண்டிக்கும் பொறுப்பை வழங்கி இராணுவ தளபதியாக நியமித்தார். இந்த வாசிர்கான் தான் குரு கோவிந்த சிம்மனின் 2 மூத்த குமாரர்களின் மகரணத்துக்கு காரணமானவன். 2 இளைய குமாரர்களையும் குருவுடைய தாயையும் மற்றும் 1000 சீக்கியர்களையும் கொன்றவன். பந்தா சிங்குக்கு கல்சாவை சேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 பேரை ஆலோசகர்களாகவும் வெறும் 25 வீரர்களை மெய்காப்பாளர்களாகவும் நியமித்தார். தனது வாளையும் 1 வில் மற்றும் 5 அம்புகளையும் கொடுத்தார். முகலாய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த தேசிய போரில் பந்தா பகதூருடன் இணைந்து போரிடுமாறு அரைகூவல் விடுக்கும் ஒரு பத்திரத்தை தன் கைப்பட எழுதி அவரிடம் கொடுத்தார். 300 குதிரை வீரர்கள் அணிவகுத்து 8 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து இராணுவ மரியாதையுடன் வழியை அனுப்பி வைத்தனர். குரு கோவிந்த சிம்மனின் பலிதானம். அதே நேரத்தில் வாசிர்கான் குருவை நயவஞ்சகமாக கொல்வதற்காக ஜாம்ஷெட் கான் வாசில் என்ற 2 பட்டாணியர்களை நாந்தேடுக்கு அனுப்பி வைத்தான். குரு ஓய்வில் இருந்த சமயம் அவருடைய அறையில் நுழைந்த ஒருவன் அவரை இதயத்துக்கு சற்று கீழே கத்தியால் குத்திவிட்டான். அவன் இன்னொரு முறை தாக்குவதற்குள் சுதாரித்து கொண்ட குரு கோவிந்த சிங் அவனை வாளால் வெட்டி வீழ்த்தினார். சத்தம் கேட்டு வந்த சீக்கியர்கள் மற்றவனை கொண்டார்கள். வைத்தியர்களின் சிகிச்சையால் விரைந்து குணமானாலும் வேறொரு சமயம் வில்லினை இழுக்கும் போது ஏற்கனவே காயம்பட்ட இடம் மீண்டும் புண்ணாகியது. தனது முடிவு நெருங்குவதை அவர் உணர்ந்தார். ஆதி கிரந்தமே இனி குருவாக. 1708 October 7 புதன்கிழமை குருவினுடைய கட்டளைக்கிணங்க தயாசிங் புனித நூலான ஸ்ரீ கிரந்த சாஹிப்பை கொண்டு வந்தார். குரு 5 காசுகளையும் 1 தேங்காயையும் அதத்துடன் வைத்து வணங்கினார். பின்னர் சபையினரை பார்த்து இனி தன்னுடைய இடத்தில் அந்த புனித நூலே குருவாக இருந்து வழிகாட்டும் என்றார். இவ்வாறு குரு பரம்பரையின் வாரிசாக நிரந்தரமாக குரு கிரந்த சாஹிப்பை முறையாக அறிவித்தார். இனி குருவின் ஆன்மா கிரந்தத்திலும் கல்சாவிலும் நிலை பெற்றிருக்கும் என அறிவித்தார். அதே தினத்தில் தனது 41வது வயதில் இவ்வுலக வாழ்வை முடித்து கொண்டார். பந்தா பைராகியின் தயாரிப்புகள். நாந்தேடிலிருந்து 1600 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த பஞ்சாபுக்கு 1 நாளைக்கு 10-15 கிலோமீட்டர் தூரம் கடந்தால் கூட 100-150 நாட்களில் சென்று சேர்ந்திருக்கலாம். ஆனால் பந்தா பைராகி பலமுறை மறைந்து படை திரட்டி கொண்டு சேர்வதற்கு 1 வருடம் ஆகியது. அவர் சிறிது தூரம் கடப்பதற்குள் குரு கோவிந்த சிங் காலமான தகவலை கேள்விப்பட்டாலும் கடும் துயரத்துடன் பயணத்தை தொடர்ந்தார். துக்கத்தால் அவரது பழிதுடைக்கும் எண்ணம் மேலும் தீவிரமடைந்தது. பாதகரை பழிதுடைத்து பஞ்சாபை மீட்டு பந்தா பகதூர் நிகழ்த்திய சாகசங்கள் ஒரு தனி சரித்திரம்.